ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு அம்பி பிருந்தாவன சேனல். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அஞ்சு வகையான தோசை பண்ண போகிறவங்க, வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சுன்னு நீங்கள் நம்ம டென்ஷன் வேண்டாம். மார்னிங் டிஃபனுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த தோசை ரொம்ப ஒரு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு ரவையும் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் அரிசி மாவு அரை கப் அளவு எடுத்துருக்கேங்க. ரவையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க ரவையை நம்ம ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரவையோட கோதுமை மாவும் அரிசி மாவும் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாங்க. தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு இப்போ இந்த தோசை மாவை மூடி வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுனால தோசை நம்மளுக்கு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க. தோசை மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. மாவு ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. இந்த ஒரே மாவில் அஞ்சு வகையான டிஃப்ரெண்ட் தோசை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்ச இந்த மாவை தோசைக்கல்லில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன டிப்ஸுங்க, தோசை ஊற்றி எடுக்கும்போது கடலை எண்ணெயோடு நம்ம நெய்யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி எடுங்க. நல்ல வாசமாகவும் தோசை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தோசை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு மசாலா தோசை ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலா தோசைக்கு மசாலா முன்னவே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் தோசையை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றுனதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா தோசை ரெடிங்க. மசாலா தோசைக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்டான மசாலா தோசை ரெடிங்க. நெக்ஸ்ட்டு வல்லாரக்கீரை தோசை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வல்லாரக்கீரை எடுத்துருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் நல்லாவே பொரியட்டுங்க. இப்போ வல்லாரக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின பிறகு சிறிதளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்த வல்லாரக்கீரையை அரைச்சி விழுதா எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த விழுத தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவுக்கு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது நாலு பொருளையும் பொடி பொடியாக கட் பண்ணி தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வல்லாரக்கீரை ஆட் பண்ண தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் தோசையை ஊற்றி எடுத்துக்கலாங்க. வல்லாரக்கீரையில் கசப்புத்தன்மை இருக்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவில் ஆட் பண்ணி கொடுக்கறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசையும் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் செய்யலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கல் காஞ்சதும் கனமாக ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை கனமாக ஊற்றி எடுக்கிறதுனால ரெண்டு பக்கட்டும் திருப்பி விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டேஸ்டான சாஃப்டான ஆனியன் ஊற்றப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை தோசை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கலாங்க. வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இது எல்லா பொருட்களையும் முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுக்கலாங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதும் தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி தோசையை ஊற்றி எடுத்துக்கலாங்க. தோசை பாதி வெந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். தோசை ஒரு சைடாக வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை தோசை ரொம்பவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த அஞ்சு வகையான தோசையோட நம்மளுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.